செய்தி வழங்குவது வம்சம் ஃபெர்டிலிட்டி அண்ட் ஹெல்த் கேர். குழந்தையின்மைக்கான தீர்வு வம்சம். திசைகள் வழங்கும் 5 மணி செய்திகள். சபாநாயகர் துணை சபாநாயகர் பதவி நிலைநிறுத்தப்பட்டது. பிரதமர் தான் ஸ்ரீ முகைதீன் யாசின் தலைமையிலான பெரிகாத்தன் நேஷனல் அரசாங்கத்தில் மக்களவை சபாநாயகராக அசார் அசிசான் மற்றும் துணை சபாநாயகராக அசாலினா உஸ்மான் ஆகியோர் நியமிக்கப்பட்டது செல்லத்தக்கது அல்ல என்று கோரி துன் மகாதீர் மற்றும் இதர 4 தரப்பினர் தொடுத்துள்ள வழக்கு மனுவை கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது. கடந்த ஜூலை மாதம் 13 தேதி கூடிய மக்களவையில் அவ்விருவரின் நியமனங்களுக்கு ஆதரவாக 111 வாக்குகளும் எதிர்ப்பாக 109 வாக்குகளும் விழுந்தன. எனினும் அவர்களின் நியமனங்கள் செல்லத்தக்கது அல்ல என்று துன் மகாதீரும் இதர 4 தரப்பினரும் தொடுத்துள்ள வழக்கை தள்ளுபடி செய்யக்கோரி அசார் அசிசான் செய்து கொண்ட விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்வதாக நீதிபதி அகமத் கமால் முகமத் சாஹித் தெரிவித்தார். கூட்டரசு அரசமைப்பு சட்டத்தின் 63 விதியின் கீழ் மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களில் எடுக்கக்கூடிய முடிவுகள் அல்லது அலுவல்கள் குறித்து நீதிமன்றத்தில் கேள்வி எழுப்பப்படுவதற்கு தடை விதிக்கப்படுவதாக நீதிபதி அகமத் கமால் தமது தீர்ப்பில் தெரிவித்தார். பக்காத்தான் ஹரப்பான் ஒரு வலுவான கூட்டணியாக உருவெடுப்பதற்கு துன் மகாதீர் முகமதுவின் ஒத்துழைப்பை கொண்டிருப்பதில் அந்த கூட்டணியின் தலைவர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உட்பட யாரும் தங்களின் சொந்த விஷயத்தை ஒரு நிபந்தனையாக விதிக்கக்கூடாது என்று அமானா கட்சியின் உதவித் தலைவர் மாபூஸ் ஒமார் கேட்டுக்கொண்டார். ஒரு பெரிய கூட்டணியாக பக்காத்தான் ஹரப்பான் உருவெடுக்க வேண்டுமானால் அதற்கு நிபந்தனைகள் விதிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் அவை அந்த கூட்டணியின் அடிப்படையாக விளங்க வேண்டும். அதை விடுத்து PKR தலைவர் டாக்டர் ஸ்ரீ அன்வாருக்கோ, அமானா கட்சியின் தலைவர் முகமது சாபுவிற்கோ அல்லது ஜாசேகா பொதுச் செயலாளர் லிங்வான் எங்கிற்கோ சாதகமாக இருக்கக்கூடிய சுயநலன் சார்ந்த சொந்த விஷயத்தை நிபந்தனையாக விதிக்கக்கூடாது என்று போக்கோ சேனா MPயுமான மாபூஸ் ஒமார் குறிப்பிட்டுள்ளார். ஏர் ஏசியா குழுமத்தின் முதலீட்டு துணை நிறுவனமான ஏர் ஏசியா இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் இந்தியாவில் ஏர் ஏசியா இந்தியா லிமிடெட்டிடம் வைத்திருந்த பங்குகளில் 32.67 விழுக்காட்டு பங்குகளை டாடா சன்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திடம் விற்பனை செய்யவிருக்கிறது. அந்த பங்குகளை 3,76,60,000 டாலர் அல்லது 15,25,80,000 வெள்ளிக்கு விற்பனை செய்யவிருக்கிறது. ஏர் ஏசியாவிற்கும் டாடா நிறுவனத்திற்கும் இடையில் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தில் இந்த இணக்கம் காணப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டின் இறுதியிலும் அதிகமான விருந்துகள் நடைபெறுவதற்கு தனியார் நிறுவனங்களிடமிருந்தும் தனிப்பட்ட முதலாளிகளிடமிருந்தும் ஆர்டர்களை பெறும் சீன உணவகங்கள் இவ்வாண்டு வெறும் நாற்காலிகளுடன் வாடிக்கையாளர்களை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டுள்ளன. வருட தொடக்கத்திலிருந்து ஆண்டு இறுதி வரையில் விருந்துகள் நடைபெறுவது வழக்கம் என்றாலும் கொரோனா பரவல் காரணமாக கடந்த மார்ச் மாதத்திலிருந்து வருவாயை இழந்துள்ள உணவகங்கள் பெரிய அளவில் பணத்தை ஈட்டும் மாதமான டிசம்பரில் தங்களுக்கு பேரிடியாக மாறியுள்ளது என்கின்றன. காரணம், டிசம்பர் மாதம் இறுதியில் தனியார் நிறுவனங்கள் மற்றும் தனிப்பட்ட முதலாளிகள் தங்களின் ஊழியர்களுக்கும் பணியாளர்களுக்கும் விருந்து வழங்கி உபசரிக்கும் மாதமாகும். அந்த வகையில் டிசம்பர் மாதத்தில் தாங்கள் பெரிய அளவில் வருமானத்தை இழந்து நிற்பதாக அவற்றின் உரிமையாளர்கள் கூறுகின்றனர். வடக்கு தெற்கு நெடுஞ்சாலை 40.2 கிலோமீட்டரில் ஜோகூர் கூலாய் அருகில் செடனாக் என்ற இடத்தில் தாரே கிரேத்தா பணியாளரை வெட்டி கொண்டதாக 5 வர்த்தகர்கள் இன்று காலையில் கூலாய் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டனர். கடந்த டிசம்பர் 20 அதிகாலை 12:30 மணி அளவில் தனது நண்பருடன் கூலாயில் உள்ள வர்த்தகர் ஒருவருக்கு சொந்தமான வாகனத்தை பறிமுதல் செய்த பின்னர் தனது நண்பருடன் அந்த வாகனத்தில் குவாலாலம்பூரை நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த ஜி ராஜீப் மாரான் என்பவரை வழிமறித்து அவரை வெட்டி கொண்டதாக 5 ஆடவர்கள் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டனர். 18 சு ஜி ஜி, 23 கோங் கிங் ஹியாங், 24 பி சங்கர் ராவ், 30 இங் செங் பெங் மற்றும் 31 இங் செங் கெட் ஆகியோரே குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் ஆவர். குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கட்டாய மரண தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் ஐவரும் கொலை குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளனர். உங்கள் இல்லத்தில் உணவுகள் ருசிக்க, விருந்துகள் எங்கும் மகிழ்ச்சிகள் நிலைக்க இன்றே வாங்கிடுங்கள் ரயான் A1 அப்பளம். தென்கிழக்கு ஐரோப்பாவில் மத்தியில் உள்ள நாடான குரோசியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் தாக்கிய நிலையில் பலியானவர்களின் எண்ணிக்கை 7 என அறிவிக்கப்பட்டது. அதிகமானோர் காயமடைந்த இச்சம்பவத்தில் மலேசியர்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை என்று விஸ்மா புத்ரா அறிவித்துள்ளது. மத்திய குரோஷியாவில் 6.4 ரிக்டர் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் தாக்கியதில் கட்டிடங்கள் இடிந்து விழுந்துள்ளன.
இதையடுத்து அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் வேறு பாதுகாப்பான இடங்களுக்கு இடமாற்றப்பட்டு வருகின்றனர். மேலும் கட்டிடங்களில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக மலேசியா தனது அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்வதாக குரோசியா அரசாங்கத்திற்கு விஸ்மா புத்ரா தெரிவித்துள்ளது. கொரோனா பரவல் காரணமாக நாட்டில் 9 பிரதான காலை சந்தைகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. கொரோனா சம்பவங்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகின்ற காரணத்தினால் காலை சந்தை வளாகங்களை கிருமி நாசினியை கொண்டு சுத்தப்படுத்துவதற்கு ஏதுவாக கடந்த டிசம்பர் 17 முதல் பலதரப்பட்ட முக்கிய சந்தைகள் மூடப்பட்டுள்ளன. மீன் வியாபாரி ஒருவருக்கு கொரோனா பரவல் உறுதி செய்யப்பட்டதைத் தொடர்ந்து கிள்ளானின் பெரிய மார்க்கெட்டான ஜலான் மேருவில் உள்ள கிள்ளான் பெரிய சந்தை கடந்த டிசம்பர் 17 மூடப்பட்டது. ஜெகூர் லார்கின் பெரிய பஜாரில் பணியாளர் ஒருவருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டதைத் தொடர்ந்து கடந்த டிசம்பர் 17 அந்த காலை சந்தை பொதுமக்களுக்கு மூடப்பட்டது. நெகிரி செம்பிலான் ஸ்ரம்பான் போரஸ் ஹைச்சில் எக்கான்சேவ் பேரங்காடியில் ஊழியர்கள் மத்தியில் கொரோனாவிற்கான அறிகுறிகள் தென்பட்டதைத் தொடர்ந்து அந்த பேரங்காடி மையம் கடந்த டிசம்பர் 20 மூடப்பட்டது. இதேபோன்று கடந்த டிசம்பர் 24 ஸ்லாங்கூரில் உள்ள ஜெயா குரோசர் ஜிஎல்ஓ டாமன்சாரா, கடந்த டிசம்பர் 27 குவாலாலம்பூர் பசார் பங்சார் ஜெயா குரோசர் கேஎல் எக்கோ சிட்டி, டிசம்பர் 27 பசார் அவாங் பந்திங், டிசம்பர் 28 பசார் பயாங் குவாலா திரங்கானு, டிசம்பர் 29 பசார் தமான் ஜோஹூர் ஜெயா ஜோஹூர் ஆகிய சந்தைகள் மூடப்பட்டுள்ளன. பேராக் மாநிலத்தின் HRDF அலுவலகம் இன்று மூடப்பட்டது. மனிதவள அமைச்சின் நிதியகமான HRDFஇன் ஈப்போவில் உள்ள பேராக் மாநில அலுவலகத்தில் அதன் பணியாளர் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதைத் தொடர்ந்து அலுவலகம் மூடப்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த அலுவலகத்தில் உள்ள அனைத்து பணியாளர்களும் கொரோனா தடுப்பிற்கான முன் பரிசோதனையை செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பணியாளர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களின் பாதுகாப்பே மிக முக்கியம் என்று தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. கொரோனா பரவலின் 3வது அலை குறித்து விவாதிக்கப்படுவதற்கு நாடாளுமன்றம் அவசரமாக கூட்டப்பட வேண்டும் என்று ஜாசேகா மூத்த தலைவரும் இஸ்கண்டா புத்ரி எம்பியுமான லிம் கிட்ஷாங் கேட்டுக் கொண்டுள்ளார். சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரை கூட்டுவதன் மூலமே நடப்பு நெருக்கடி குறித்து விவாதிக்க முடியும். சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கூட்டப்படுவதற்கு அமைச்சரவை உத்தரவிட வேண்டும் என்று லிம் கிட்ஷாங் வலியுறுத்தினார். நேற்று நாட்டில் 1925 புதிய சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. கொரோனா சம்பவங்கள் அதிகரித்துள்ள நாடுகளின் பட்டியலில் மலேசியா தற்போது 35வது இடத்தில் இருப்பதால் சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரை கூட்ட வேண்டிய அவசியம் இருப்பதாக லிம் கிட்ஷாங் வலியுறுத்தினார். ஜபக் ஹோல்டிங்ஸ் சென்ட்ரியான் பெர்காட் நிறுவனத்திடமிருந்து டத்தின் ஸ்ரீ ரோஸ்மா மன்சூர் லஞ்சம் கோரவில்லை என்று இன்று கோலாலம்பூர் உயர்நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட தற்காப்பு வாதத்தில் ரோஸ்மாவின் வழக்கறிஞர் ஜக்ஜித் சிங் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் ரோஸ்மா மன்சூர் லஞ்சம் பெற்றதற்கான ஆதாரங்களை நிரூபிப்பதில் அரசு தரப்பு வழக்கறிஞர் தோல்வி கண்டுள்ளதால் அவரை நீதிமன்றம் விடுதலை செய்ய வேண்டும் என்று ஜக்ஜித் சிங் கேட்டுக்கொண்டார். 212 பக்கங்களை உள்ளடக்கிய வாத தொகுப்பை முன்வைத்த ஜக்ஜித் சிங் நாட்டின் முன்னாள் பிரதமரின் துணைவியார் என்ற முறையில் அந்த நிறுவனம் பிரதமருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் அரசியல் நன்கொடையைத்தான் வழங்கியதே தவிர அது லஞ்ச பணம் அல்ல என்று ஜக்ஜித் சிங் குறிப்பிட்டுள்ளார். சரவா மாநிலத்தில் புறநகர் பகுதியில் 369 பள்ளிகளுக்கு சோலார் திட்டத்திற்காக கல்வி அமைச்சு வாயிலாக பெறப்பட்ட குத்தகைக்காக ஜபாக் ஹோல்டிங்ஸிடமிருந்து 18.75 கோடி வெள்ளியை லஞ்சமாக கோரியதாக தத்தஸ்ரீ நஜிப்பின் துணைவியர் ரோஸ்மா மன்சூர் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். இந்த செய்தியை வழங்கியது வம்சம் ஃபெர்டிலிட்டி அண்ட் ஹெல்த் கேர், குழந்தை இன்மைக்கான தீர்வு வம்சம். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.